பெண்கள் படும் துன்பத்தை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதே சமயத்தில் கணவன் இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லி சோறு வாங்கிக்கிறார். சுடுத்தனை வச்சு அந்த குழந்தை கை கால் அலம்பி விடுறா. 6 வயசு பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், 10 நாள் குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இந்த நிலைமையில் அவள் அழல் படுறாள். எவ்வளோ எவ்வளோ ஒரு கருணையா, அது பாசமா. 10 நாள் குழந்தைய வேற அழுகுது, 2 வயசு 2.5 வயசு குழந்தை வயிற்றுப்போக்கு இருக்குது, 5 6 வயசு குழந்தை பசிங்குது. இந்த நிலைமையில் கணவன் வந்து சாப்பாடு கொடுக்கான். ஒரு பக்கம் உலகம் வச்சுக்கிறா, ஒரு பக்கம் தண்ணி சுடுதண்ணி வச்சு குழந்தைக்கு கை கால் அனுப்பி விடுறா. இத்தனையும் பார்க்குறான். என்ன கருணைன்னா, இது கருணையா பாசமானா? இது பாசம். தான் மூன்றும் தான் குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, அந்த குழந்தைக்கு அவங்க குழந்தைகளுக்கு தேவையான செய்கிறார். அதை பார்த்து இந்த பாடல் வந்திருக்குமா கண்ணோட்டம், இல்லை வேறு இதில் வந்திருக்குமா? அது பாசம். அதே சமயத்தில் பக்க அந்த குழந்தைக்கு தன்னுடைய கை குழந்தை அழுது, 1 மணி நேரம் நை நைன்று அழுதாலும் சகித்து கொள்கிறாள் அவள். ஆனால் அடுத்த வீட்டு பிள்ளை அழுதால் சனியை அழுகுதுன்னு சொல்லுவாள். அப்போ இந்த இடத்தில் அடுத்த வீட்டு குழந்தைக்கு வாழ் கருணை காட்டும். இப்போ தன் வீட்டில் ஒரு பதார்த்தம் தயாரித்தால் தன் வீட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முறுக்கோ அதிரசமோ வடையோ கொடுக்கும்போது பக்கத்து வீட்டு உள்ள பிள்ளைக்கும் கொடுப்பது தான் கருணை, அதை கண்ணோட்டம். ஆக தன் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுப்பது பாசமா? அது கண்ணோட்டம் என்ற கருணையா? அது பாசம். அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், அந்த பிள்ளைகளும் பசியாக இருக்கும், ஏழை வீட்டு பிள்ளைகள் என்று சொல்லி ஆக்க அந்த பக்கத்து வீட்டு குழந்தைகள் அழைத்து ஆளுக்கு ஒரு முறுக்கோ அதிரசமோ கொடுத்தால் அது கருணை, அது கண்ணோட்டம். அப்போ பாசம் ஒரு வட்டத்துக்கு உட்பட்டது, கண்ணோட்டம் என்பது உலகளாவி நிற்பது. மற்றொரு பாலும் கருணை காட்டுவது கண்ணோட்டம். ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் இருப்பது பாசம். ஆக அதுவும் ஒரு வாய்ப்பு தான், அதுவும் உலகத்துக்கு தேவை. ஒரு பெண் இருக்கிறாள், கணவன் அழுகுறான் பேசுகிறாள் அவள். அவன் வருவாயில்லா கணவன், அவள் வசதி ஊட்ட புண், வசதி வீட்டிலிருந்து வந்திருக்கிறாள். வருவாய் இல்லாதனால் அவனை மனநோக பேசுகிறாள், அவன் இவன் என்று பேசுகிறாள். அவன் வெளியே சொல்லாமல் நொந்து மடிகிறான், நொந்து அப்படியே செத்து செத்து மடிகிறான். மரியாதையெல்லாம் பேசுகின்ற வார்த்தை கேட்டு உள்ளம் குமுறுகிறான், கண்ணீர் விடுகிறான். அவன் கண்ணீர் விட அவள் பேசுகிறாள். அவன் கண்ணீரை கண்டு கருணை காட்டினால் அது கண்ணோட்டம். என்னால் நம்ம இப்படி அவமானப்படுத்துறோமே அவனை. வருவாயில்லா கணவன், ஆனால் பண்புள்ளவன். வருவாயில்லா கணவன் என்ப ஒரே காரணத்துக்காக அவன் மனசை புண்பட பேசிவிட்டு அவன் கண்ணீர் விடுவதும் கண்டும் கருணை காட்டாமல் இருந்தால் அது கொடுமை, அதான் வன்மனம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.